ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெர்சட்டைல் ப்ரோப். இன்றைக்கி நம்ம வந்து வெர்சட்டைல் ப்ரோப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு சிறப்பு தொகுப்பாக ஆசிரியர்களுக்கான ஒரு பதிவு இது. ஸோ வந்து ஒரு நல்ல டீச்சர் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த டீச்சருக்கு என்னெல்லாம் கிடைக்குது, அந்த டீச்சர் வந்து எதெல்லாம் எதிர்பார்க்காம அவங்களோட வேலையை வந்து செய்கிறாங்க, அதை மாணவர்கள் எப்படி வந்து எடுத்துக்கிறாங்க, ஒரு நல்ல ஆசிரியர் எந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து ஒரு ஆசிரியராக அவங்க பணியை செய்யும் பொழுது அவங்க என்ன மாதிரியான இடர்பாடுகளை வந்து எதிர்கொள்கிறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து நம்ம கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் ஒரு ஊடகம்தான். அந்த ஊடகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்மளோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நமக்கு நேரமே கிடையாது. இன்றைக்கி இந்த 24 மணி நேரம் போயிடுச்சுன்னா அடுத்தது இந்த நாள் திருப்பி வரவே வராது. ஸோ காலம் வந்து கடந்து போயிட்டே தான் இருக்கும். நம்ம தான் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு என்ன செஞ்சோம் அப்படின்றத யோசித்து அந்த காலத்தை வந்து எப்படி நம்ம கடத்தணும் அப்படின்றத யோசித்து பார்க்குற அளவுக்கு அதில் ஏதாவது நம்ம விஷயங்கள் இருக்கா அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசுவோம். ஸோ வந்து இது ஒரு ஆசிரியராக ஒரு மாணவனுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள். இந்த மாணவனை நல்வழிப்படுத்துகிறோம், அந்த மாணவனுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த மாணவர் வந்துட்டு அந்த ஆசிரியரை வந்துட்டு எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றது இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்பவே வந்து ஒரு தவறான பார்வையாக பார்க்கப்படுது. ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக எப்போவுமே ஒரு மாணவன் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஒரு மாணவன் அந்த ஆசிரியர் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்குறாரு இல்லை ஏதாவது பண்ணுறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக அவனோட நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். இன்க்ளூடிங் அந்த மாணவனை வந்துட்டு அவர் வந்து அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை திட்டுறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதா இருக்கட்டும், அவனோட நன்மைக்காக அது நடந்துச்சுன்னா அதில் தப்பே இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நான்லாம் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்னா, அது வந்து என் கூட படித்த பசங்களுக்கு, நான் வந்து கடந்து வந்த என்னோடய நண்பர்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ வந்து அவ்வளோ வந்துட்டு திட்டு வாங்குவாங்க, அவ்வளோ அடிப்பாங்க, அதை பற்றி நான் நாங்கள் கேர் பண்ணதே கிடையாது. இன்றைக்குமே அவரை பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் மனசுக்குள்ளே வரும். எங்கள் சாரு அவர் அப்படி சொல்லித்தருவார், இப்படி சொல்லித்தருவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்கூல் டீச்சர்ஸை. காலேஜ்லேயும் வந்து அதே மாதிரி தான். ஸோ வந்து நமக்கு என்ன தேவைன்றதை அவங்க வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்க. அவங்களோட விஷயத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்க செஞ்சிட்டாங்க. அதே தான் நானும் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரோல் மாடல்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கடந்து வந்த விஷயங்கள், ஒரு நாளுக்கு என்ன நடந்துச்சு, நம்ம வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை வந்துட்டு கடந்து வந்த பாதைகள் அப்படின்ற பகுதியில் வந்துட்டு என்னோடய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகளை வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்துட்டு உங்களோட ஆதரவை வந்து கொடுங்க இந்த சேனலுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வந்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தன்பவ, திஸ் இஸ் தினேஷ். தேங்க்யூ.